அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் நான் வந்து இத்தனை கோடி வசூல் பண்ண போகிறேன் இந்த எல்லாம் பீட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு ரிலீஸ் ஆகுறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் அதான் நம்ம திரைப்படம் லியோ ஒரு திரைப்படத்தை வந்து நல்லா எடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய கையில் அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது மக்கள் அதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அங்கே ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கடந்த ரெண்டு வருஷத்தில் ஆன சில படங்களை பார்த்தீங்கனால தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தா கேஜிஎஃப் டூ அடுத்து வந்து விக்ரம் பொன்னியின் செல்வன் இப்போ சமீபத்தில் வந்து ஜெயிலர் இது எல்லா படங்களுமே பார்த்தோன்னா அது ஒரு ஃப்ளாலஸ் படங்கள்லாம் சொல்ல முடியாது நிறைய குறைகள் இருந்துச்சு பட் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலை உருவாச்சு உருவாகி அந்த படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி காரணமாக இருந்துச்சு விக்ரம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் வந்து நானூறு கோடி கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டோ ரிலீஸ் ஆகலை பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து நான் வந்து ஒரு ஐநூறு கோடி கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆகலை ஜெயிலில் ரிலீஸ் ஆகிறப்போ வந்து நான் வந்து பொன்னியின் செல்வனையும் விக்ரமையும் பீட் பண்ண போகிறேன் அப்படின்ற டார்கெட்டோ ரிலீஸ் ஆகலை அந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு மக்களுக்கு பிடிச்சிது ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சிச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அப்படி இருந்துச்சு ஸோ இது எல்லாம் ஒரு சேர தான் ஒரு திரைப்படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த விஜய் ரசிகர்களும் சரி இந்த லியோ டீமும் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டமான நிலையிலே இருக்காங்க அதாவது நாலு மணி காட்சி வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணுறது ஏன் இந்த ஒரு ஒரு பழனிசாட்சி அப்படின்னா வலிமையாக வேறு எல்லா படம் ஒரே மாதிரி இருக்கும் துணிவு துணிவுன்னு ஒரு அஜித் ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் வீடியோ ஷோவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ரோவீந்த் முன்னாடி ஒருத்தன் லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி கீழே விழுந்து செத்துட்டான் ஸோ அதுலேருந்து என்னது இது மாதிரி அசம்பாங்க நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணி ஷோவுக்கு யாருக்கும் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க நான் ரொம்ப நல்ல விஷயம் இந்த நாலு மணி காட்சியெல்லாம் தமிழ் சினிமாவோட சாபா கேடு உண்மையில் ஒம்பது மணிக்கு படங்கள் சோதா ரொம்ப நல்ல விஷயம் நினைச்சுக்க படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அபாலி வீடியாக நாலு மணிக்கு போய் பார்த்த கதையை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே இருக்கு டைம் இருந்தால் பாருங்க சரி அரசாங்க தான் சொல்லுது நாலு மணி காட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போட்டு இல்லாமல் நாலு மணி காட்சிக்கு பர்மிஷன் கேட்டு ஒரு கேஸ் வேறு அந்த அம்மா இந்த கேஸை விசாரிக்கிற அம்மா ஒரு மாதிரி போல் எதுக்கு நாலு மணி காட்சி போடுறீங்க நாலு மணி காட்சி வந்து ஃபேன்ஸுக்காக போடுறோம் மேடம் அப்போ மற்ற சோளம் யாருக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சு அமுச்சு விட்டுருச்சு சரி அங்கே தான் சிங்கப்பட்டோம் பெசாமிருந்தான்னு இல்லாமல் திரும்ப ஏழு மணி காட்சிக்கு பர்மிஷன் கேட்டு எங்கள் கிளம்பி போயிருக்காங்க மொத்தமாக போகிறவள்ள ஒரு பிள்ளையை வண்டி விட்டு அடிச்சு அந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு ஒரு தெரியல இவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆனது சொல்கிறாங்க ஏதாலும் அந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல தடங்கல்கள் இருக்குது இடம்லாம் கண்ணி விடிகிறாங்க சார் அமைதியாக இருக்கலாம்ல இருக்க மாட்டுறாங்க அதாவது இந்த படத்தில் அதாவது லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை காமிக்கல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்ணல அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி வடைகள்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் பல வருடங்கள் காற்றுக்க வேண்டியிருக்கும் இப்போ லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னு வைங்களேன் அடுத்த படம் யார் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு ஒரு மிகப்பெரிய பில்டப்லாம் கொடுக்க முடியாது அதுக்கடுத்து யாரை கூட்டுவானுங்க முருகதாஸ் கூட்டுவானுங்க இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் அட்லியை கூட்டுருவானுங்க நல்ல வேலையை அட்லியெல்லாம் தரல கட்டி அந்த பக்கம் அனுப்பிவிட்டோம் அட்லியெலாம் கொஞ்சம் நாளைக்கு இந்த பக்கம் வராமல் இருக்கிறதா நமக்கு நல்லது விஜய் நவுக்கும் நல்லது தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஹைப் பண்ணப்பட்ட ஒரு டேரக்டர் யார் அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ஏற்கனவே ஒரு நானூறு கோடி படம் வர கொடுத்துருக்காப்புல கமலை வச்சே நானூறு கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்காப்புல ஸோ அப்போ நம்ம விஜயனா வச்சு எடுக்கும்போது இன்னும் பல கோடி தேரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் போகும் ஐயாயிரம் கோடி போகும் அப்படின்ட்டு பல பில்டப்பில் ஏற்றி விட்டுருக்காங்க இப்போ இவங்க போட்ட தப்பு கணக்கு என்ன அப்படின்னா கமலை வச்சே நானூறு கோடி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அதுதான் தப்பு ஏன்னா கமலோட ரேஞ்ச் இவங்களுக்கு தெரியல ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருடைய ரீச் வந்து ரொம்ப பெருசு சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த் இண்டியாலையும் அந்தந்த மொழியில் நேரடி படங்கள் பண்ணி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவங்க இன்னுமே சொல்லப்போனால் தெலுங்கு எல்லாம் அந்த தெலுங்கு ஹீரோக்களுக்கு இணையாக ரஜினி கமலுடைய ரெஃபரன்ஸும் அந்த படங்களில் நிறைய இடங்களில் வரும் அதனால் இப்போ கமல் படம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணலாம் என்ன ஒரு பிரச்சனை ஒரு படம் எப்பயாச்சு நல்லாயிருக்கும் அந்த ஒரு பிரச்சனை தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வந்து விக்ரம் விக்ரம் வந்து பெருவாரியான மக்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக இருந்துச்சு ஓவராலாகவே வந்து அந்த படத்தை நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க சரி இப்போ நம்மளுடைய லெவலுக்கு வரும் நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கும் இந்தியாவை போகிறது பார்த்தா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது நல்லாவே இருக்குது இங்கிட்டு கேரளாவுக்கு போனால் கேரளாவில் கொஞ்சம் இருக்குது இங்கே கர்நாடகாவில் போனோம்னா பெங்களூரில் மட்டும் கொஞ்சம் இருக்குது இங்கிட்டு ஆந்திரா போனோம்னா ஆந்திராவில் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அங்கே ஹிந்திக்கு போனோம்னா சுத்தமாகவே இல்லை ஏற்கனவே ஒருத்தர் அங்கே வந்து நம்மளை ஜெஸ்ட் பண்ணால் கூட்டு போகிறோம் கூட்டு போய் மானம் கற்றுக்கிட்டோம் பண்ண வச்சு ஸோ அதனால் அங்கே வந்து நமக்கு ரொம்ப 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 ரீச் கம்மியாக இருக்குது சஞ்சயத்தைலாம் கூப்பிட்டு வச்சுருக்கோம் இருந்தாலுமே படம் அளவுக்கு அங்கே போகும் அப்படின்றது நமக்கு இன்னும் சரியாக தெரில சரி இதையெல்லாம் தாண்டி இந்த லியோ திரைப்படம் ஜெய்லர் கலெக்ஷன் முறியடிக்கிறதுக்கோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆயிரம் கோடி கலெக்ஷனை எட்டுவதற்கோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து நம்ம வந்து ஒரு ஏழு மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட்டர் எடுத்து பெரிய கால்குலேஷன் போடுவோம்ல சென்னை மும்பை கூட தோற்று அடுத்து பஞ்சாப் டெல்லி கூட ஜெயிச்சு கொல்கத்தா ஹைதராபாத் கூட தோற்று மிச்சம் இருக்க எல்லா மேட்ச்லேயும் ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி பிளே ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் போடும்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மழை இதுவும் பெய்யாமல் இருக்கணும் கர்நாடகாவில் வர சிவானா படம் ஃப்ளாப் ஆகணும் அந்த பக்கம் ஆந்திராவில் வர்ற பாலையா படமும் ரவிதேஜா படமும் ஃப்ளாப் ஆகணும் ஏற்கனவே படத்தை வந்து ரெண்டு நாள் கழித்து தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டுருக்காங்க எங்கள் அந்த தடையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஹிந்திலையும் ரீச்சு கொஞ்சம் கிடைக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி படம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி எல்லா கண்டிஷனும் ஓகே ஆச்சுன்னா லியோ அந்த கலெக்ஷனை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா எப்போல்லாம் நம்ம கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்சிபி பிள்ளையாக போமான்னு பார்த்துட்டு இருப்போம் அப்போல்லாம் அவங்க போனதே கிடையாது ஸோ பார்ப்போம்